अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भोगिया तस्पदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய தசாபதி அந்தர சூக்ஷமங்களை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம். ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன்பதிவு செய்துவிட்டு, முன் அனுமதி பெற்று, தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 7ஆம் தேதி 2022 திங்கக்கிழமை, சுபக்ருது வருடம், ஐப்பசி மாதம், 21ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, சதுர்தசி திதி, வளர்பிறை, கன்னி ராசி, கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகு காலம் இன்று காலை 7:30 to 9:00 வரையும், யமகண்டம் இன்று காலை 10:30 to 12:00 வரையும், குளிகை மதியம் 1:30 to 3:00 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் இன்று காலை 6:00 to 7:00 வரையும், 2:00 to 4:30 வரையும், 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு சாதனையும் படைக்கக்கூடிய, எதையும் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம் சார்ந்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை இன்றைய நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் சாம்பல் நிறம். விருஷப ராசி, விருஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைய நாள் மருத்துவத்திற்காக செலவு செய்ய காரண கட்டமாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒன்றும் பண்ண முடியாத, செலவு பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்க போகிறது. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான ஒரு சில எதிரிகள், மிக பிரம்மாண்டமான எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நண்பர் மூலயமா உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அப்பாவுடைய டாக்குமெண்டேஷன், அப்பா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. திருவாதிர நட்சத்திரக்காரங்களும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், எம்என்சி சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் வேலை செய்கிறீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டம். சாதாரணமான வாசனை திரவியங்கள் சார்ந்த, உதிரி பாகங்கள் சார்ந்த, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நன்னாளாக,
பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பொழுது ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு அபரிவிதமான பொருளாதார ஏற்றம் இருக்கக்கூடிய நன்னாளாக நாள் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றி தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் நிறைய கம்யூனிகேஷன், நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய பாக்கியம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது. உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இது வெளிவருவீங்க. கண்டிப்பாக வெளிநாடு பயணம் இல்லைன்னா வேறு ஒரு இடத்திற்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். தூரமான பிரயாணத்தினால் பொருளாதாரம் ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் சில்வர் கிரே நிறம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைய நாள் எடுத்து செயல்படுத்தினால் பார்த்தா உங்கள் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். எந்த விதத்துலையுமே கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்பா வழி, அம்மா வழி, தாய் வழி, சகோதரன் வழி, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கூடாதுன்னா தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் ஏழுங்கக்கூடிய சமசப்தம பாவங்கள்னு சொல்லுவோம். அதில் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் பேஸ்டு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக கேத்துவுடைய தொடர்பு, ராகுவுடைய தொடர்பு. இன்றைய நாள் நைட்டில் நீங்கள் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வேறு பாஷை பேசக்கூடிய வேறு ஒரு மதம் சார்ந்த நபர் மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சிகள், சுய தொழிலில் பெரிய அளவுக்கு பாக்கம் வரக்கூடிய அம்சங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஒரு பிரயாணம் பண்ணுவீங்க. அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பலவர்ண நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோய், கடன், வழக்கு எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். எதிர்களுடைய தொல்லையே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்வீங்க. நிறையா படத்துக்கு போயிட்டு வருவீங்க. கலைஞர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க உணவில் கட்டுப்பாடு தேவை. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பாடகர்களுக்கு யோகமான காலகட்டம், கலைஞர்களுக்கு யோகமான காலகட்டம், ரியல் எஸ்டேட், பில்டிங், கமிஷன், புரோக்கரேஜ் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டம். குழந்தைகளால் நீங்கள் முன்னேறுவது, குழந்தைகளுடைய லாபம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவது, அவங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த நல்ல ஏற்றம் இருக்கும்னு சொல்லலாம். டான்சர்ஸ்க்கெலாம் அமோகமான காலகட்டம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, ஆடியோ விஷுவல் சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம், அதில் ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ராசிஜான் நிறம்
वायलेट नेरो मकर राशि मकर लग्न सार्वजनिकारा दुबई अरब एमिरेट्स मुस्लिम बेस्ड कंट्रीस वेले नबरुक योगान फार्मास्यूटिकल संबंध केमिकल संबंध मैन्युफैक्चरिंग सार्वजनकूर तिरुवा नक्षत्रकारविटम नक्षत्रकार योगान नाला உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசிரியர்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நிறைய பணம் வரும் இந்த நாள். பொருளாதார நல்ல ஏற்றம் உண்டு. சிந்தனைகள் கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாட்டரி டிக்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கரேஜ் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ஸ்பெக்குலேஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய வளம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு பேசுவீங்க, அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவர் சொல்லிடுவார், நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு ஆறுதலாக இருக்கும். இன்றைய நாள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டு அதில் பெரிய அளவுக்கு வெற்றியை காண்பீங்கன்னு சொல்லலாம். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான பேச்சு திறமை, என்னால் முடியாதா, நான் சர்வசாதாரணமாக சாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் குழந்தைகளால் பணம் வரும், மன நிம்மதி ஏற்படக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மேன்மை இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். மீனராசி மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனக துர்கை அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் இருக்க போகிறது, லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கு ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தா, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த் த்ரோண குண்மந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.